என்னுடைய யுனைடெட் பேன்தர்ஸ் சம்மர் கோச்சிங் கேம்ப் இது. செகண்ட் இயராக பண்ணுறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறோம். நம்ம யாருக்கும் ஒரு பைசா வாங்குறது கிடையாது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 70+ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. பட் இந்த இயர் வந்து த வெரி ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இட் கிராஸ்ட் 100. இப்போ 173 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ மார்னிங் அப்பார்ட் ஃப்ரம் இந்த கோச்சிங் இல்லாமல் அவங்களுக்கு எனர்ஜி ஃபுட்டு, எனர்ஜி ட்ரிங்க்கு, அவங்களுக்கு தேவையான என்னென்ன இது தேவைப்படுதோ எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளப் சார்பில் தான் பண்ணுறோம். யுனைடெட் பேன்தர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் 20 டேஸ் கம்ப்ளீட் ஆகும். 21st டே வந்து சாட்டர்டே முடியுது. சாட்டர்டே வந்து வைண்ட் அப் பண்ணிடுறோம். வி ஸ்டார்ட் பை 6:30 இந்த மார்னிங் அண்ட் வைண்ட் அப் பை 8:00 இந்த மார்னிங். ஸோ ஆஃப்டர் 8 பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தஸ் எல்லா எனர்ஜி ஃபுட்டு, எனர்ஜி ட்ரிங்க்லாம் இருக்குது. எல்லாமே எங்களுடைய ஓன் ஃபண்டு தான். யாருக்கிட்டையும் எதுவுமே பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி பிள்ளைங்கள்கிட்ட சரி எதுவுமே பண்ணுறது வாங்குறதில்ல, ஃப்ரீயாக பண்ணணும். மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் என்னன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் அடிக்ஷன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் மொபைல் அடிக்ஷன் ஒரு ஏஜுக்கு மேலே போனால் வேற மாதிரி அடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு 2 hours இங்கே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல மெசேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுத்து படிக்கணும், அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு. ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த 10th+2 அந்த பேச்சில் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு செகண்ட் வரவங்களுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஆஃப்டர் த கேம்ப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13, 15 இதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் போன வாரமே நம்ம கிளப் 13 வந்து வின்னர்ஸ் வந்தாங்க. கிராஸ் ரூட் லெவலுடைய வித்தின் ஒரு 15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லாஸ்ட் இயர் லாஸ்ட் வீக் டோர்னமெண்ட் வின்னர்ஸ் வந்தது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு கிளப்புக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருக்கிறோம். ஃபினான்ஷியலி டவுன் ட்ராடனாக இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஃபீஸ் ஸ்பாட் பண்ணாங்கன்னா அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம் சில்ட்ரன்ஸுக்கு. இதெல்லாம் நம்ம கிளப் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த இயர் டோட்டலாக ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபார் கோல் கீப்பிங். ஒரு நல்ல ஸ்டேட் லெவல் கோச்சஸ் கோல் கீப்பிங் கோச்சஸ் வந்து கோச் பண்ணுறாங்க. பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மோர் தேன் 10 members 10 கோல் கீப்பர்ஸ் எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் நடந்துருக்குது. அதே மாதிரி இன்னொரு பெரிய நம்ம அச்சீவ்மெண்ட்னு சொல்ல போனால் கேர்ள் சில்ட்ரன்ஸ் லாஸ்ட் டைம் முரளி ஜஸ்ட் 2 or 3 இந்த இயர் வந்து மோர் தேன் 13. அதில் வந்து எங்கள் பேன்தர் ஃபேமிலியில் ஒரு என்னுடைய பிரதருடைய டாட்டர் அவள் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் வரைக்கும் செலக்ட் ஆகிட்டு பெங்களூர் எஃப்சி காடிட்டுருக்கிறான். அது எங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஷீல் பி ஆல்சோ ஆன் கமிங் ஆன் சாட்டர்டே. அவள் வந்து ஒரு ரோல் மாடலாக நாங்கள் அவளை வந்து அப்ரூவ் பண்ணிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.